தர்மபுரி பஸ் எரிப்பு குற்றவாளிகள் நெடுஞ்செழியன் ரவீந்திரன் முனியப்பன் விடுதலை பற்றி கவர்னர் விளக்கம் அளித்துள்ளார் கொலை செய்யும் நோக்கத்துடன் அவர்கள் பஸ்ஸை எரிக்கவில்லை என்ற வாதத்தை கோர்ட்டும் ஏற்றுக்கொண்டது அதை சுட்டிக்காட்டி அரசு பரிந்துரை செய்ததால் அரசியல் சட்டம் நூற்று அறுபத்தொன்றாவது பிரிவின்படி அதை ஏற்றுக்கொண்டேன் என கவர்னர் விளக்கம் அளித்துள்ளார் ராஜீவ் கொலையாளிகள் ஏழு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என கேட்பவர்களும் இதே நூற்று அறுபத்தொன்றாவது பிரிவைத்தான் காட்டுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது